சட்டப்பேரவையில் கைகலப்பு. சபாநாயகர் அப்பாவு மீது கல்வீசி தாக்குதல் நடத்திய அதிமுகவினர். கை நீட்டிய எடப்பாடியால் திடீர் பரபரப்பு. கொந்தளித்த ஸ்டாலின். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. நேற்று பல்வேறு தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று மீண்டும் பல்வேறு அறிக்கைகள் கேள்வி நேரம் கூட்டுவதற்காக அவை கூட்டப்பட்டது. இன்று தமிழ்நாடு சட்டசபைக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் இருக்கை தொடர்பாக கேள்வி எழுப்பினார்கள். முன்பே எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் சபாநாயகர் அறையில் அப்பாவுவை சந்தித்து எதிர்க்கட்சி துணைத்தலைவர் இருக்கை பற்றி கோரிக்கை வைத்தார்கள். அதற்கு என்னுடைய முடிவை நான் சபாநாயகர் அறையில் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நீங்கள் சட்டசபைக்கு வாருங்கள், சட்டசபையில் நான் என் முடிவை அறிவிக்கிறேன், ஏன் அந்த முடிவை எடுத்தேன் என்றும் அறிவிக்கிறேன் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து இன்று அவையில் கேள்வி நேரம் தொடங்கியது. கேள்வி நேரத்திற்கு பின் அதிமுக எம்எல்ஏக்கள் கேள்வி கேட்கலாம், அவர்களுக்கு நான் விளக்கம் அளிக்கிறேன் என்று அவை தொடங்கியதும் சபாநாயகர் தெரிவித்தார். ஆனால் இதை கேட்காமல் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் அவையில் செய்தனர். கேள்வி நேரத்திற்கு முன் எங்களை பேச அனுமதிக்க வேண்டும் என்று கூறினார்கள். நாங்கள் இப்போதே பேச வேண்டும், அதன்பின் கேள்வி நேரத்தில் விவாதம் செய்யலாம் என்று எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் கூறினார்கள். ஆனால் அப்பாவு, முதலில் கேள்வி நேரம் நடைபெறட்டும், அதன்பின் நீங்கள் பேசலாம், உங்களுக்குத்தான் நேரம் கொடுத்திருக்கிறேனே, நீங்கள் ஏன் இப்போது அமளி செய்கிறீர்கள் என்று கேட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை கேட்காமல் கோபமாக கத்தினார். உடனே குறுக்கிட்ட அமைச்சர் துரைமுருகன், சபாநாயகர் எடப்பாடி தரப்பினருக்கு பேச நேரம் கொடுத்திருக்கிறீர்கள், பின்னர் பேச நேரம் கொடுப்பதாக கூறினீர்கள், ஆனால் அதை மீறி இவர்கள் ஏன் இப்படி சத்தம் போடுகிறார்கள், இவர்கள் ஏன் கூச்சல் போடுகிறார்கள் என்று கேட்டார். ஆனால் இதை கேட்காமல் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கோபமாக கத்தினார். இதனால் அவரின் மைக் ஆஃப் செய்யப்பட்டது. இதனால் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கைக்கு வெளியே வந்தார். சபைக்கு நடுவே வந்து நின்று கொண்டு கத்தினார். அப்பாவுவை நோக்கி கோபமாக பேசினார். அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களும் அவைக்கு நடுவே வந்து கூச்சல் போட்டனர். இந்த நிலையில் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறும்போது எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய ஆதரவாளர்களும் ஆக்ரோஷமாக கத்தி வெளியேறினார்கள். அப்போது ஒரு சில அதிமுகவினர் சட்டப்பேரவையில் கூச்சலிட்ட போது சபாநாயகர் அப்பாவு மீது கற்களை வீசியதாக சொல்லப்பட்டு வருகிறது. இது குறித்து சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்து அந்த அதிமுக நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி அவர்களை கைது செய்ய திடீர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சபாநாயகர் அப்பாவு மீது தாக்குதல் நடத்திய அதிமுகவினர் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.